மாறுபட்ட கதாபாத்திரம், யாருமே யூகிக்க முடியாத ஒரு கதாபாத்திரம் பிளே பண்ணிருக்காங்க. சோ நான் மாதிரி பத்மா, can I please put all your hands together for our one and only Sunny Leone, everybody. First of all, thank you so much. And I think so many details of the film and everybody who's worked on it, everyone has given those, so I'll try and keep it short and sweet. I'll tell you one story. There's many directors and many people that come to me on a daily or many times a week, and they say, this role is going to change your image. And when I hear this, it's great. I'm so happy because they believe in their film and their story. But it's very rare that someone actually does change my image and change who I am for the sake of something so big and so powerful and creating a character for me, and you believed in me. So thank you very much for that. Thank you for sitting on the floor with me in my house and going through every single word in this script that I had. It was amazing. And then the artistry in this film, the shots in this film, you saw it. It's gorgeous. So what you created is absolutely beautiful, and everyone worked so hard, so thank you so much. I am a small part of your enormous grand film, and hopefully, based on everybody who's here, every seat is full, and we're expecting everybody to put the word out and make sure that everybody comes out and sees this film. So go quotation gang. Thank you, guys. We're definitely going to be supporting the film, Sunny. And we give our word for it. We give our promise for it. Thank you, and we love you. Next, our career, Captain TV, executive producer, start funny. Sun TV, senior producer, agi. Our guru, இயக்குனர் பாலா சாரிடம் film making பத்தி நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டு, நிறைய கஷ்டங்கள், நிறைய சவால்களை தாண்டி இன்னைக்கு ஒரு மாபெரும் வித்தியாசமான ஒரு படத்தை வந்து எங்களுக்காக கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபீமேல் டாமினன்ட் ஹைப்பர் லிங்க் ஸ்டோரிய உருவாக்கியிருக்காரு. படத்தோட ரைட்டர், டிரெக்டர், ப்ரொடியூசரான திரு விவேக் குமார் கண்ணன் அவர்கள். படத்துல வந்து மெயினா ப்ரொடியூசர்ஸ் காயத்ரி, அவங்க வந்து ஃபிலிம் நாட்டி என்டர்டைன்மெண்ட் ஒரு கம்பெனி பாம்பே ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ ஹி வாண்டட் டு ஸ்டார்ட் அ ஃபிலிம். அப்போ வந்து ஃபீமேல் சென்ட்ரிக் ஐடியாவாக இருந்தால் நல்லா இருக்கும்னு டிஸ்கஸ் பண்ணாங்க. ஸ்மால் அப்படி டெவலப் ஆகி அண்ட் இன்ட்ரெஸ்டிங். அண்ட் ஃபர்ஸ்ட் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணது வந்து மேம் வச்சு தான், பிரியமணி மேம் ஸ்டார்ட் பண்ணோம். அது லேட்டர் ஆன் சன்னி மேம் வந்து வந்தாங்க, ஒரு ஜாக்கிஷர் வந்தாங்க, பாம்பேல ஷூட் பண்ண வேண்டியது, பாம்பே டீம் கிட்ட ஏக் மாண்டோத்து கூட ஒர்க் அவுட் ஆகல. சோ நம்ம பேசுறது அவனுக்கு புரியாம ரெண்டு கேமரா ஓடிட்டான். நம்ம வந்து என்னதான் நம்ம ஊர் டெக்னீஷியன் கூட ஒர்க் பண்ணும்போது வாசனை நல்லா இருக்குன்ற மாதிரி, நம்ம ஊர் டெக்னீஷியன் கூட ஒர்க் பண்ணும்போது எமோஷனலாக நிறைய விஷயம் கனெக்ட் ஆச்சு. ஸோ அதனால எல்லாருமே சென்னையில இருந்து நாங்கள் அங்கே ஷூட் பண்ணி டீட்டெயிலாக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சோம். ஃபர்ஸ்ட் கேமராமேன் பற்றி சொல்லணும், அருண் பத்தனா பற்றி. நாங்கள் ப்ரெப்லாம் பண்ணலைங்க, அவர் ஸ்கிரிப்ட் படித்து அருண் தெரிலங்க. அதுக்கப்புறமா நாங்கள் காஷ்மீரில் தான் நாங்கள் மீட் பண்ணோம். காஷ்மீரில் மீட் பண்ணி ஒரு 1 மந்த்தை நாங்கள் ஒர்க் பண்ணோம் இந்த ப்ராஜெக்ட்டை. ஸோ அதுக்கப்புறம் காஷ்மீரில் ஃபர்ஸ்ட் ஷூட் பண்ணி ரொம்ப எக்ஸ்ட்ரீம் டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணார் காஷ்மீரில். நமக்கு நம்ம ஊர் ரூட்டே தெரியல, அந்த ஊர் ரூட்டில் போய் என்ன பண்ண போகிறோன்ற மாதிரி
அந்த நிறைய விஷயம் வந்து புதுசா இருந்தது. ஒரு ஒரு நானும் ஒரு ஒரு கிளைமேட் சேஞ்சஸ் இருந்தது, ரோட் பிளாக்கேஜ் இருந்தது, இங்கே நிறைய படம் அதுக்கப்புறம் வந்துருச்சு. பட் அதுக்கு முன்னாடி நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ இட் வாஸ் வெரி டிஃபிகல்ட். பட் அவர் வந்து எக்யூப்மெண்ட் வந்து எல்லாமே ரொம்ப டிரான்ஸ்போர்டேஷன், இட் வாஸ் வெரி டிஃபிகல்ட் காஷ்மீரில், பிசிக்கலாகவும் சரி மென்டலாகவும் சரி. ஸோ காஷ்மீர் ஷூட் முடித்தோம். பட் அதுக்கப்புறமா பாம்பேயில் வந்தோம். ஸோ பாம்பே வாஸ் அதுவும் ரொம்ப டாஸ்க்க நல்லா இருந்தது. எங்களை சுற்றி இருக்கிற எல்லாருமே வந்து ஹிந்தி தெரிஞ்சாங்க, எங்களுக்கு ஹிந்தி தெரியாது. ஸோ நாங்கள் ஒரு ஒரு பேட்டர்னில் ஒர்க் பண்ணி ஒரு பேட்டர்னில் ஒர்க் பண்ணி. பட் ப்ராஜெக்டில் வந்து டீட்டெயிலிங் தேவைப்பட்டதுனால நிறைய டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ண வேண்டியதாக இருந்தது. ஃபோட்டோகிராஃபியில் எஸ்பெஷலி ஃபோட்டோகிராஃபியில் தான் நாங்கள் நிறையா செட்டப்ஸ் இருந்தோம். ஸோ அதை கம்யூனிகேட் பண்ணி நிறைய ரிஹர்சல் பண்ணி பண்ணுறதுக்கு டைம் கன்சியூமிங் ஆஃப் த ப்ராஜெக்ட் வாஸ் டூ ஹை. ஸோ அது முக்கியமாக பாம்பேயில் இருந்தது. அதுக்கப்புறம் சென்னையில் பண்ணோம். அது கேமராமேன் சப்போர்ட் வாஸ் அமேசிங். அவர் வந்து ஆல்ரெடி படம் இப்போ படம் சூப்பராக பண்ணியிருக்கிறாரு. ஸோ மகாமுனி பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் என்கிட்ட ஒர்க் பண்ணாரு. ஸோ அப்புறம் எடிட்டர் காலேஜ் ஜூனியர் சண்டை தான். இப்போ பத்தில் சண்டை, ஒரு ஒரு ஷர்ட்டுக்கு சண்டை கண்டை போட்டு பேசல. இப்போ நான் எல்லாம் ஒரு வருஷம் பேசாம பேசவே மாட்டேன். கோச்சிங் நைட் வந்து மெசேஜ் அனுப்புறதுலாம் ஆயிடுச்சு. என்னன்னா நாலு கதை இருக்கு, நிறைய ஒர்க் இருக்குது. பேப்பர்ல இன்டர்லிங்க் பண்றது, ஹைப்பர்லிங்க் கான்டென்ட் இருந்ததுனால அகைன் ஒரு ஒரு படத்துக்கு ஒரு ஒரு ப்ராசஸிங் டைம் இருக்கிறதுனால எடிட் ப்ராசஸ் அவர் நிறைய படம் ப்ராஜெக்ட் பண்ணிட்டே இருப்பாரு. இதை லெஃப்ட் ஹேண்ட்ல பண்ற மாதிரி வருது. அது அதே மாதிரி ஸ்டண்ட் வந்து எனக்கு பிரகாஷ் மாஸ்டர் வந்து ரொம்ப வருஷமா பேசிட்டு இருந்தோம். பேசிக்கா மாஸ்டரோட பெரிய பிளஸ்னா ரிஹர்சல் எக்ஸ்ட்ராடினரியா இருக்கும், ரிஹர்சல் ரொம்ப நல்லா இருக்கும். அதுதான் எங்களுக்கு வந்து அக்யூரசி ஃபார் ஃபில்மிங் ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. அப்புறம் லிரிக் ரைட்டிங், லிரிக்ஸ் வந்து அவர் போய் சொல்றாரு. அவரோட ஒரு வருஷம் நான் போன்ல வந்து கதை சொல்லிட்டே இருந்திருக்கேன். அவர் மறந்துட்டாரு இந்த படத்துல இந்த மாதிரி இப்படி சகுந்தலா அப்படி இவங்க இப்படின்னு சொல்லும் போது அவங்க அப்படியா அப்படின்னு சொல்லி வச்சிருவாரு. ஒரு வருஷம் கழிச்சுதான் ஓ உன்னை எழுதியிருக்கேன்ட்டு அந்த மூடல கரெக்டா தானே. பெரிய விஷயம் எஸ்பெஷலா ஒரு மேக்கப் சருக்கு போட்டோம், அசோக் சருக்கு ஒரு ப்ராஸ்தெட்டிக்ஸ். அதை திருப்பி ஃபில் மேக்கிங் குள்ளே வர ப்ராஸ்தெட்டிக்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஒரு ப்ராஸ்தெட்டிக்ஸ் பண்றது ரொம்ப முக்கியம் ஒரு கேரக்டர். ஒரு ரியல் லைஃப் ரியல்ல இது வந்து லைவ் ஆக்ஷன்ல பண்ணும்போது இது வந்து ஒரு 30-40 மினிட்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து ஃபிலிம் மேக்கர்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப பெரிய ப்ளஸ். ஒரு ப்ராஸ்தெட்டிக்ஸ் வந்து வெளியூர்ல வந்து ஒரு விஷயம் ஒரு சின்ன லைன் போடுறதுக்கே அது லைன் வந்துட்டு இருக்குன்ற மாதிரி. ஸோ இவங்க வந்து அது ரொம்ப சிம்பிளா நம்ம ஓல்ட் ஸ்கூல் ஸ்டைல சில விஷயம் பண்ணும்போது அதோட லைஃப் நல்லா இருக்கு. அதனால தாசன் வந்து அமேசிங் ஆட்டக்காரி ஸோ நான் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர். இவங்க தூக்கிட்டு போன எல்லாத்தையும் என்னமா அப்படின்ற இவங்களுக்கு எல்லாருமே ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பேன். ரொம்ப டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணாங்க. பால சார் வந்து தெரியும் சார், இவரோட டீட்டெயிலிங் ஒர்க்ல வந்து இவங்க நிறைய வாட்டி ஆடுவாங்க. காலில் ரொம்ப பெயினாக இருக்கும். ஒரு 30-100-200 டான்சர்ஸ் இருக்கும்போது இவங்களும் அதே ரிப்பீட்டடாக பண்ணிட்டே இருப்பாங்க. காலெலாம் வீங்கிடும், நான் பார்த்துருக்கேன். அதோட அதனால ரொம்ப எனக்கு ஆசை அவங்கள வந்து படத்தில் இது பண்ணணும். எல்லாம் இருந்தாலும் கண்ணகின்னு ஒரு கேரக்டர்லாம் பண்ணுறீங்களா? ஸோ அவங்க ரொம்ப டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பாருங்கள், அது
அது கதைக்கு அப்படியே அமைஞ்சது. பிரதீப் வந்து என் காலேஜ் மேட், அவரும் வந்து ரொம்ப விஷயமா சினிமாவில் இருக்கார், நிறைய படங்கள்லாம் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. பட் இதுலேயும் அவர் ஹஸ் டன் சம்திங் குட், நீங்கள் பாருங்கள். ஸோ அது அப்புறம் பிரியாமணி மேம், பிரியாமணி மேம் வந்து ஆல்ரெடி மேமே கதை சொல்லிட்டாங்க உங்களுக்கு. எல்லாருக்குமே ஒரு ஒரு லைன், ஒரு கதை எழுதும்போது ஒரு ஸ்பார்க் ஒன்று கிடைக்கின்ற மாதிரி, கதைக்கே ஸ்பார்க் அவங்க அப்படின்றது தான் கண்டென்ட். முன்னெல்லாம் ரிவர்ஸில் ஒர்க் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு. ஸோ சகுந்தலான்ற கேரக்டர் வந்து நான் அவங்கள இன்ஸ்பயர் பண்ணி தான் டிசைன் பண்ணேன். அதுக்கப்புறமா எல்லாமே ஸ்லோவாக ஆடன் ஆகிடுச்சு. ஃபர்ஸ்ட்டு ஜூம் கால் நரேஷனுக்கு அப்புறம் நம்ம டிஸ்கஸ் பண்ணவே இல்லை. பட் அந்த ப்ராசஸ் வந்து நாங்கள் இதில் பெரிய ஹைலைட் மேம் எனக்கு பிடிச்சது நம்ம எவ்ரி ஸ்கெடியூல் சேஞ்ச் ஆகும்போதும் அவங்க அதே மீட்டரில் ஷி மெயின்டைன்ஸ் கேரக்டர் ஆஃப்டர் லைக் லாங் கேப் சேம். அந்த இதில் வந்து அது ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியாக அதை அதை ஃபாலோ பண்ணுங்க. ஸோ அப்புறம் சனில் இவங்க ஃபர்ஸ்ட் நம்ம ப்ராஜெக்ட் நடிப்பாங்கன்னே ஐ ஹேட் அ வெரி டவுட் ஷி வில் நாட் ஆக்ட் ஃபுல் பிளாக் நடிக ஆய் நம்ம அதான் நினச்சேன். பட் அது அவங்க இன்னொருத்தவங்க ப்ரொடியூசர் இருக்காங்களே, இல்லையா அவங்க எரிச்சி இசு ரொம்ப வெற்றி தான் அவங்க எப்பவுமே பண்ணலாம் யாரும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஷி சைட் இல்லை ட்ரை பண்ணலாங்க நம்ம முயற்சி பண்ணலாம் அப்படின்ட்டு வி ட்ரை. ஒரு செஷனில் ஷி லைக் ஐ சைட் பியூட்டிஃபுல் சைக்கோ அப்படின்னு அதை சொன்னேன் நான் அவங்களோட அந்த ஸ்டோரி நரேஷன். ஸோ ஸோ அது வந்து அந்த நரேஷனில் சொன்னோம். அவங்களும் ஸ்கிரிப்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப டீட்டெயிலிங் கொடுக்கணும் சொல்லி நிறைய பேர் கூடயே இருந்தாங்க. வி டிட் லாட் ஆஃப் ஸ்கிரிப்ட் ரீடிங் செஷன், அவங்க வீட்டில் உட்காந்து ஸ்கிரிப்ட் ரீடிங் செஷன். அப்புறம் அவங்க மேனேஜர் ஃபோன் பண்ணி சொல்லுவார், சார் பேஜ் ரொம்ப அதிகமாக இருக்கு நிக்கலாம் பேஜஸ் வந்து. தென் ஐ அண்டர்ஸ்டுட் த ப்ராப்ளம் தேர், இது தேவையே இல்லை. நான் என்ன நான் வந்து நிறைய ஐ ஃபெட் லாட் ஆஃப் டைலாக் அண்ட் ஷி டிட் ஹர் பெஸ்ட். அந்த டைலாக் செஷன் அந்த டெடிக்கேஷன் டெடிக்கேஷன்லாம் வந்து எக்ஸ்ட்ராடினரி டெடிக்கேஷன் இன் டீடைலிங் த டைலாக் டெலிவரிலாம் வந்து வி ஹேட் லாட் ஆஃப் வீடியோஸ் வரும் கொஞ்சம் கொஞ்சமாக அது எப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் மேக்கப், மேக்கப்பும் வந்து ஐ திங்க் சனிமாமோட மேக்கப் வந்து ஷியாடர் ஓன் வேற அந்த டீடைலிங்லாம் அவங்களே வந்து கூட இருந்து சப்போர்ட் பண்ணி அதுக்கான மேக்கப் மெட்டீரியல்ஸ் எல்லாமே அவங்க டீம் என்டையர் டீம் ஆஃப் சனிமாம் மேம் வந்து தேர் சோ ஒன் பாயிண்ட் டு கெட் தட் லுக் டன். ஸோ தேர் வெரி ப்ரொஃபஷனல் இன் தட் வே. ஸோ அது ஆன் டாப் ஆஃப் இட் அவங்கள ஷூட்டிங்கில் பண்ண டார்ச்சர் ரொம்ப அதிகமான. ஸோ அதுவும் அவங்க ரொம்ப சரி எவனும் கன்னடிக்காரன் சூப்பர் டான்ஸ் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி. ஸோ பட் இது தர் பெஸ்ட் அது ஒன்று. ஸோ ஃபைனலி ஜாகி ஷரப் சார் ரீசனாக பேசிக்கிட்டு போகலாம். ஸோ சார் வந்து அப்படியே மாஸ் தான், நம்ம போய் காலேஜ் சொன்னால் கூட வச்சுப்பாரு, நீ இங்கே போவார் எங்கே இருன்னு சொல்லிட்டு ஒரு மாதம் அவர் கூட அரைஞ்சிக்காரங்க அரைஞ்சிக்கிறது அவர் கூட இருந்துட்டு அவர் கூட அவர் புரிய வச்சு சில விஷயமா இப்படிதான் இருக்கும்னு சொல்லி அவருக்கு சொன்னேன். சார் வந்து ரொம்ப எக்ஸ்பான்சியாக பண்ணியிருக்காங்க. அண்ட் பேபி சாரா, பேபி சாராவும் வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்க வெல்கம். கிரேட் டெசிஷன் இன் டூயிங் சர்டன் திங். பேபி சாரா அது வந்து இன்னும் நிறைய ரிவீல் ஆகும். அப்புறம் ஜேபி சார், ஜேபி சார் வந்துருக்காங்க. ஸோ ஜேபி சார் வந்து சார் அப்பாவாக பண்ணியிருக்காங்க, அவரும் ரொம்ப சிம்பிளாக டெடி வந்தாரு போயிட்டாரு. அஷ்ரப் சார் அவரோட மீட் பண்ண, அவருக்கு தான் அந்த பிளாக் மேக்கப் அந்த இது ஃபயர் இது பண்ணோம் நாங்கள். அவரும் ரொம்ப பே, நீங்கள் அவரை பற்றி ஒரு இம்பார்ட்டன்ட் மேட்டர் சொன்னீங்க ஷூட்டில் வந்து அவர் யாருக்கிட்டையுமே பேசவும் மாட்டார். ஒரு காஃபியை வந்து அவர் நம்ம கேட்டால் தான் அவர் குடிப்பாருன்ற மாதிரி இருக்கு. அவராக வந்து ஒரு ஒரு எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் ரொம்ப ரொம்ப லைவாக நேச்சரில் கனெக்ட் ஆன மாதிரியே இருக்கும். அவர் கூட பார்க்கும்போது ரொம்ப வெரி வெரி நேச்சர் கனெக்டட் பர்சன் மாதிரி இருக்கும். அண்ட் ஃபைட் சீக்வன்ஸ்லாம் என்னெல்லாம் மறக்கவே முடியல, யாருமே இப்படி பண்ணுறாங்கன்ற மாதிரி. இதெல்லாம் வந்து அந்த கேரவன் இல்லை சில ஆக்டர்ஸ்லாம் சொல்லக்கூடாது, பட் ஆனால் அது அது அப்படி இருந்தால் நல்லாயிருக்கும். டேரக்டர்ஸ்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்ன
கேரவனுக்கு போகாம லைக் முடிச்சு அப்படியே ஷார்ட் அடுத்த ஷார்ட்டுக்கு வந்துட்டா அப்போ டைம் சேவ் ஆகுது. ஸோ அந்த மாதிரி ஸோ இஸ் தானா பெஸ்ட். ஸோ ஓவராலாக அந்த காம்பினேஷன் ஆஃப் சன்னி மேம் அண்ட் பிரியாமணி மேம் தேங்க்யூ ஷரப் சார் எல்லாரோட காம்பினேஷன் சீன்ஸ்லாம் கொஞ்சம் டாஸ்காக இருந்தது, பட் தே ஆல் டிட் இன் அ வெரி வெரி ப்ரொஃபஷனல் எத்திக்கல் அண்ட் அந்த அந்த இதை இவங்க சொன்னாங்கல்ல நான் சீனியர்ஸ் ஜூனியர் பார்க்காம ஒரு கொலாப் பண்ணி பண்ணாங்க. அண்ட் ஐ தேங்க்ஸ் ஆல் தி பீப்புள் ஹூ ஒர்க் இன் திஸ் ப்ராஜெக்ட் ஃபார் ஆல் த ஹார்ட் ஒர்க் அண்ட் டிலே அண்ட் எவ்ரிதிங். ஸோ ஐ வெரி ப்ளீஸ் வாட்ச் அந்த தியேட்டர். ஒரு தியேட்டருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணுன்றதுக்காக தான் நிறைய ஃபிலிம் மேக்கிங்ல இன்னும் ரொம்ப நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் ஆட் பண்ணி பண்ணியிருக்கோம் டு கிவ் லிட்டில் பிட் ஆஃப் எக்ஸ்ட்ரா எமோஷன் இன் தியேட்டர். ஸோ தட்ஸ் நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ எவ்ரிபடி. Thank you.